வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். பூமி சுற்றும் வேகத்தை குறைக்கும் சீனா, உலகின் மிகப்பெரிய அணைவுடையும் அபாயம். உலகின் மிகப்பெரிய அணை உடையும் அபாயம். இதனுடன் இணைந்து தமிழ் ட்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. சீனாவின் த்ரீ கார்ஜஸ் அணை கட்டப்பட்டதால் பூமியின் வேகம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மில்லி செகண்ட் குறைந்தது என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய அணையான சீனாவின் த்ரீ கார்ஜஸ் அணை வெள்ளத்தால் உடைந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவிருப
5000-க்கும் மேற்பட்டோர் பணி செய்து இந்த அணையை கட்டி முடித்தனர். இப்போது இந்த அணையால் பல நகரங்கள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த ஒரு மாதமாக கனமழை பெய்து வருவதால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. த்ரீ கார்ஜஸ் அணையில் வழக்கமான நீர்மட்ட அளவை விட பல மடங்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் அணைக்கு வரும் நீர் அப்படியே திறக்கப்பட்டுள்ளது. எனினும் அணை உடையும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த அணையை பற்றிய இன்னொரு தகவல் வியப்பளிக்கக்கூடியது. த்ரீ கார்ஜஸ் அணை கட்டப்பட்டதால் ஒரே இடத்தில் மிக அதிகமான அளவு தண்ணீர் தேங்குவதால் பூமியின் வேகம் 0.06 மில்லி செகண்ட் குறைந்தது என நாசா உள்ளிட்ட விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரு பொருள் நிலையாகவோ இயக்கத்திலோ இருக்கும் போது அதன் நிலையை மாற்றும்படி விசையை செலுத்தினால் அந்த விசையை அப்பொருள் எதிர்க்கும். இது இயற்பியலில் நேரியல் மந்தநிலை எனப்படுகிறது, அதாவது லீனியர் இனர்ஷியா. பொருட்களின் சடத்துவ திருப்பு திறனை பொறுத்து, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இயங்கும் வேகம் மாறுபடும். புவி சுழலும் போது புவி பொறுத்திரல் அச்சுக்கு அருகில் சுழலும் போது வேகமாகவும், புவி பொறுத்திரல் அச்சை விட்டு தள்ளி சுழலும் போது மெதுவாகவும் சுழலும். மிக பெரியதான த்ரீ கார்ஜஸ் அணையில் நிறைந்துள்ள நீரின் நிறை 40 லட்சம் கோடி கிலோகிராம் என்பதாலும், இந்த அணை கடல் மட்டத்தில் இருந்து 181 மீட்டர் உயரத்தில் இருப்பதாலும், பூமியின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகி புவி சுழலும் வேகம் 0.06 மில்லி செகண்ட் குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. புவியின் நிறையோடு ஒப்பிடுகையில் இந்த அணை நீரின் நிறை மிக குறைவானது என்பதால் இதனால் பெரிய மாறுதல் எதுவும் நிகழ்வதில்லை. பல்வேறு காரணங்களால் புவி சுழலும் வேகம் மாறுபாடுகளை சந்திக்கும் என்பதால் இதனால் பாதிப்பு எதுவும் இல்லை எனவும் விஞ்ஞானிகளால் விளக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.